டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இனி ஆன்லைனில் பயன்படுத்தினால் இதை செய்யுங்கள். டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலம் ஆன்லைனில் செய்யும் டிரான்சாக்ஷன்களுக்கு புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இந்த புதிய விதிமுறைகளின்படி ஒவ்வொரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கும் 16-digit கார்டு நம்பர், சிவிவி எண், எக்ஸ்பைரி டேட் ஆகிய அனைத்தும் கொடுக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. வங்கி வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ரிசர்வ் வங்கி தொடர்ந்து வாடிக்கையாளர்களை ஊக்குவிக்கும் விதமா பாதுகாப்பினை கருத்தில் கொண்டும் பல நடவடிக்கைகளை எடுத்து வராங்க. அந்த வகையில ரிசர்வ் வங்கியின் இந்த நடவடிக்கையானது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்ன்றத பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். மேலும் ரிசர்வ் பேங்க் கஸ்டமர்ஸின் டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு உள்ளிட்ட தகவல்களை சேவை நிறுவனங்கள் சேமிக்க கூடாது. இது முன்னதாக ஒரு கஸ்டமரின் சிவிவி நம்பரையும் ஓடிபி நம்பரையும் கொடுத்தா போதுமானதா இருந்தது. ஆனா இனி முழு கார்டு 16-digit நம்பர் மற்றும் எக்ஸ்பைரி டேட், சிவிவி நம்பர் உள்ளிட்ட அனைத்தையும் கொடுக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஒருபுறம் இதனால் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தாமதமாகலாம் என்றாலும் கஸ்டமர்ஸின் பாதுகாப்பு என்பது முக்கிய அம்சமா பார்க்கப்படுது. ஆக ரிசர்வ் பேங்கின் பாதுகாப்பு அம்சம் பொருந்திய இந்த அறிவிப்பானது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக நடக்கும் மோசடிகளை குறைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுது. ரிசர்வ் பேங்கின் இந்த புதிய நடைமுறையானது ஜனவரி 2022 முதல் அமலுக்கு வரும்ன்ட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆக அதன் பிறகு நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக ஆன்லைனில் செய்யும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் இந்த விவரங்கள் தேவைப்படலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் இ-காமர்ஸ் நிறுவனங்கள் மூலம் ஆன்லைன் சில்லறை விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் அதிகரித்து வருது. குறிப்பா டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு மூலமா அதிக டிரான்சாக்ஷன் நடக்குது. ஆக இதன் மூலம் மோசடி சம்பவங்களும் அரங்கேறி வருது. ஆக ரிசர்வ் பேங்கின் இந்த நடவடிக்கையானது மேற்கொண்டு குற்றங்களை குறைக்க வழிவகுக்கலாம். ஏனெனில் முன்பை போல ஆன்லைன் நிறுவனங்கள் உங்கள் தகவல்களை சேமிக்க முடியாதுன்றதுனால தகவல்கள் திருடப்படும் அபாயமும் இல்லை. ஆக இனி வரும் காலங்களில் பாதுகாப்பா ஆன்லைன் ஷாப்பிங் செய்ய முடியும்ட்டு நிபுணர்கள் கருதுகின்றனர். ஆக அடிக்கடி ஆன்லைன் ஷாப்பிங் செய்வோருக்கு மிக உதவிகரமான தகவலா இருக்கலாம். பேங்க் கஸ்டமர்ஸின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ரிசர்வ் பேங்க் பற்பல நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வராங்க. சமீபத்துல தற்போது அளிக்கப்பட்டு வரும் அனைத்து கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டுகளுக்கும் மேக்னெட்டிக் பட்டையுடன் தான் தயாரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் அளிக்கப்பட்டு வருது. ஆனா 2024 முதல் இந்த மேக்னெட்டிக் பட்டைக்கு வங்கிகள் அல்லது வாடிக்கையாளர்களுக்கு ஆப்ஷனா அளிக்கப்படும். இதே 2029 ஆண்டுக்குள் மொத்தமாக மேக்னெட்டிக் பட்டை பயன்பாடு நிறுத்தப்படும்ட்டு அறிவிக்கப்பட்டது. மக்களின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.